நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்னாடி கிரில்டு மசாலா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஆரஞ்சு சூஃப்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூஃப்ளேங்கிறது வந்து ஃபாரினில் செய்யக்கூடிய ஒரு வகையான ஸ்வீட்டுங்க. நுரமாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் ரொம்ப அருமையாகவும் நல்லா ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு வச்சுங்களேன். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஆரஞ்சு ஜூஸ் 250 ml, விப்புடு க்ரீம் 200 g, ஜெலட்டின் 1 tsp, சர்க்கரை 100 g. நேயர்களே, ஒரு பாத்திரத்தில் இந்த ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி இதை வந்து கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு வர மாதிரி இதை நல்லா சுண்ட வச்சிடலாங்க. அதோடைய இந்த ஆரஞ்சு ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாதியாக சுண்டிடணும். இது பாதியாக சுண்டோன்னு இதில் கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு ஜூஸை கொஞ்சம் எடுத்து அந்த ஜெலட்டினில் ஊற்றி நல்லா கலந்து அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கூட வச்சுருக்கேன். நேர்களை, இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து 1:1 வந்து நல்லா சுண்டிருச்சுங்க. இப்போ இது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும், அதாவது நம்ம ஜெலட்டினையும் அந்த ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் போட்டு ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை இது இதில் ஆட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா ஜவ் மாதிரி தாங்க இருக்கும். அது ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜெலட்டின் இதில் வந்து லைட்டாக அப்படியே மெல்ட்டாக இதில் கலக்கிற வரையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. அதே சமயம் அந்த ஜெலட்டின் வந்து உங்களுக்கு வந்து நல்லா டைல்யூட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனே இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிடுங்க. இதை வந்து மாற்றிடுங்க. நேர்களே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு சாஸு, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குங்க. ஹீட்டாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம வந்து க்ரீம் வந்து ஆட் பண்ண முடியாதுங்க. அதனால் அது வந்து கொஞ்சம் கோல்டாகணுங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படியே கோல்டாக வர வரையும் அதை வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி மேலே வச்சு அதோட ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிருங்க. கொஞ்சம் லைட்டாக குறைச்சோன்னா தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அந்த ஐஸ் க்யூப்ஸ் மேலே இதை வச்சு லைட்டாக பீட் பண்ணுங்க. பார்த்திங்கன்னா இன்னும் இதோட ஹீட்டு குறையிலைங்க. இதை வந்து நம்ம லைட்டாக பீட் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த சூடு வந்து ஓரளவுக்கு ஹீட்டு வந்து குறைஞ்சிருச்சுங்க. அந்த சுத்தமான பாத்திரத்தில் நாம் விப் பண்ணி வச்சோம் இல்லைங்களா க்ரீம், அந்த க்ரீம் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ க்ரீம் இருக்கோ எல்லா க்ரீமையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீமில் நாம் தயார் பண்ணி வச்சுருக்க இந்த ஆரஞ்சு சாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம ரொம்ப பீட் பண்ணக்கூடாதுங்க, மெதுவாக தான் ஆட் பண்ணணும். அது வந்து இப்படி தான் ஃபோல்டு தாங்க பண்ணணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு விப் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி இந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இந்த பவுலை வச்சு இதை வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா அப்போ தான் அந்த ஜெலட்டின் வந்து நல்லா செட் ஆக ஆரம்பிக்கும்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா செட்டிங் பாயிண்ட் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரி வந்தோடனே இல்லை இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் இதை வச்சிடலாங்க. அப்படியே வச்சுட்டு மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா செட்டிங் பாயிண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி செட்டிங் பாயிண்ட் வந்தோடனே ஒரு சுத்தமான கிளாஸ் டம்ளரில் இந்த தயாரித்து வச்ச ஆரஞ்சு மூஸை மேலே வந்து போர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேயர்களே, இந்த ஆரஞ்சு சூஃப்ல இந்த மாதிரி அழகாக அட்ராக்டிவாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்காது, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.